வேலைக்கான முதல் படி. குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். கண்ணு சிம்ப்ரஸ் ஃபங்க்ஷன் போயிட்டுறியா? நான் எங்க அங்க போறேன், உங்களை மீறி போவனா? அது நல்ல கண்ணு, அந்த படத்துல அவங்க எப்படி நான் கலெக்டர் ஆகணும்னோ அதே மாதிரி இந்த படத்துல நான் எம்பி ஆக போறேன். எனக்கு இது படம் இல்ல, சீரியல். கண்ணு இது சீரியல் இல்ல கண்ணு, நிஜ கண்ணு இது. நிஜமா? சரி, இந்த டைலாக் நைட் 2 மணிக்கு வச்சீங்களா? கண்ணு நீ கொஞ்சம் அமைதியா வாக்குங்க, பிரச்சாரத்துக்கு போல வாக்குங்க, நீ ஜெயிக்க வைக்கிற வாக்குங்க. வீட்டுக்கு வாங்க. இருக்குது உங்களுக்கு. எங்க அப்பா எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்லு ஒளியில அடி வாங்கும் போது அழுதா சிலையாக முடியாது, பம்பரத்தை கயிறுல கட்டி வச்சிருக்கோம்னாலதா பம்பரம் விட முடியாது. அது மட்டும் இல்ல, வாரிசு அரசியல் எடுத்து கட்சி ஆரம்பிச்சா வாரிசே இல்லாம கட்சி நடத்த முடியாது. இதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. எங்க அப்பா ஒரு வரலாறு அது. அப்ப எங்க சின்னத்துல போட்டிடுங்க. உங்க சின்னத்துலயா? உங்க சின்னத்துல நான் ஏன் போட்டிடணும்? எங்க அப்பா ஒரு வரலாறு. எங்க அப்பா, அப்பா நீ வரலாறுப்பா, அப்பா அப்பா வரலாறுப்பா, நீ வரலாறு வரலாறு அப்பா. சார் மக்கள்லாம் வந்துட்டாங்க, பிரச்சாரம் ஆரம்பிக்கலாம் சார். ப்ராப்பர்ட்டி இல்லாமல் எப்படிங்க பிரச்சாரம்? சாரி சார், மறந்துட்டேன். அந்த ப்ராப்பர்ட்டி தூக்கி கொடுப்பா சார். உங்கள் ஒத்தை தேங்காய், ஒத்தை தேங்காய் வந்துருச்சு சார். ஒத்தை தேங்காய்? இந்த ஒத்த தேங்காய் தான் மத்தியில் இருக்கவங்க நம்ம தலையில் உடைக்க பார்க்குறாங்க. July 31 எல்லாரும் நம்ம சின்னத்தில் வாக்களிங்க. February 31 பதவி எடுத்துட்டு எல்லாரும் பாயசம் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட். நீங்கள் பாயசம் சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்? நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட். தேங்காய் சார். பரவாயில்ல ஃப்ரெண்ட், அட்ஜஸ்ட் ஃப்ரெண்ட். நமது சின்னம் 3 இலை. இன்னைக்கு காலையில எல்லா மாவட்ட அதிகாரிகள்கிட்டையும் போய் வேட்புமனுவை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜனும் தமிழிச்சி தங்கப்பாண்டியனும் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. கை கொடுத்து கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் பரஸ்பரம் வாழ்த்துலாம் தெரிவிச்சாங்க. தென் சென்னையில அப்படின்னா வட சென்னையில. வட சென்னையில எப்பயுமே தென் வடனாலே வேற வேறதானே. வட சென்னையில பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதிமுகவுடைய வேட்பாளர் ராயபுரம் மனோ முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரெண்டு சுயேட்சை வேட்புமனு தாக்கல் பண்ணா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் சேகர்பாபு கலாநிதியை கூட உள்ளே வந்திருக்காரு. அப்படியே உள்ளே போய் டேட்டா உள்ளே சீட்டு போட்டு உட்காந்த உடனே அவங்க மாதிரி நாங்கள் தான் வந்தோம், அப்போ எங்களோட வெயிட் பண்ணி தானே நீங்கள் முதல் ஆகணும்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து சண்டை போட கிட்டத்தட்ட ஒரு சேகர்பாபு அதிமுக நிர்வாகியை பார்த்து வாடா போடலாம் கத்துறாரு. அவர் வந்து எங்களுக்கும் பேச தெரியாமான்னு சொல்லிட்டு ஒரே கலவரமாயிருச்சு. அதற்கு பிறகு தேர்தல் அதிகாரி என்ன பண்ணார்னா, என்னுடைய பாஸ்டர் நான் கேட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சத்யபிரகாஷ் சாகுட்ட கால் பண்ணி கேட்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், யார் முதல்ல வந்தாங்களோ அவங்கள்ட்ட வேட்புமனு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, கடைசியில வந்து ஜெயக்குமார் அணி வேட்புமனுவில் வெற்றி பெற்றது. வேட்புமனுல இப்ப வெற்றி, முதல் வெற்றி அதிமுக பதிவு பண்ணிருக்காங்க. தேர்தல்ல June 4 தான் தெரியும், தெரிய வரும். இன்னொரு பக்கம் விருதுநகர்ல வந்து ராதிகா சரத்குமாரும் விஜய பிரபாகரன் அப்புறம் ராஜேந்திர பாலாஜி சரத்குமார் எல்லாம் வந்து கை கொடுத்து இது பண்ணிட்டாங்க பல இடங்கள். அதே மாதிரி நீலகிரியில் என்ன நடந்திருக்குன்னா, மந்தையில் பிரிந்த 2 ஆடுகள் ஒன்றாக சந்தித்த போதுங்கிற மாதிரி நீலகிரி வேட்பாளர் வந்திருக்காரு. இந்த பக்கம் பாஜக வேட்பாளர் எலும்புன்னு வந்திருக்காங்க. ரெண்டு கட்சிக்காரன் வேற வந்திருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா போயிருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக ஆதரவாக கோசம், ஒரு பக்கம் பிஜேபி எதிராக கோசம் சொல்லிட்டு தாரத்தப்பட்டைகள் கிளிய வேண்டாமான்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. போன தேர்தல்ல ஒன்னாதானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஓகே, தேர்தல் வந்தாலே சிலருக்கு அழுக தானா வந்துடும், கதறி கதறி அழுவாங்க. அப்படி முதல்ல அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது துரை வைகோ. மேடையிலே வந்து அழுதுருக்காரு. தமிழ்நாட்டில் துரை வைகோ நேஷனல்ல யாரு? நேஷன் மாஸ்டர் நோ, அது எல்லாத்துலேயும் முதல் ஆள் அப்படின்னு சொல்றவரா கூட இருக்கலாம். துரை வைகோ வந்து எப்பயும் வேட்பாளர்கள் வாக்கு கேட்கறதுக்காக வாக்காளர் முடிய அழுவாங்க. துரை வைகோ கூட்டணி கட்சியான திமுக முன்னாடி அழுது இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க போல வந்து தெரியுது. ஏன்னா திருச்சியில பிரச்சாரத்தை தொடங்கி இருந்தாரு முதலமைச்சர் MK Stalin. அப்பவே கே நேரு துரை வைகோ பேசிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பான்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் போல துரை வைகோ. ஆனா காட்டிக்காத மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பிரச்சாரத்தை வந்து முடிச்சிருந்தாரு. அதற்கு பிறகு நேத்து கலைஞர் அறிவாலயத்துல
துரை வைகோ வேட்பாளர் அறிமுகப்படுத்துற ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதுல மத்திய திமுகவுடைய மாவட்ட செயலாளர் வைரமணி வந்து, நீங்க எதுக்கு வேற சின்னத்துல நிக்கிறீங்கன்னே தெரியவே இல்லை, நீங்க உதவி சூழ்நிலை நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச, அடுத்து மைக் பிடிச்ச துறை வரைக்கும் எங்க அப்பா ஒரு சகாப்தம், எங்க அப்பாவாக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப, கூட்டத்தில் இருந்த ஐ மீன் துரை வைகோவுக்கு பக்கத்துல இருந்த ஒரு திமுக நிர்வாகி, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தானே டென்ஷன் பண்றது, நீங்க தானே டென்ஷன் பண்றதுன்ட்டு அப்படியே அது இதுல ஒரு அடி சபதம் பண்ணிருக்காரா இல்ல அடிச்சு பண்ணிச்சு. இந்த கோவம் தான் சில பேர் வந்து அடிப்பாங்கல்ல, சோத்துல அடிக்கிறதுங்கிற மாதிரி அந்த டேபிள்ல ஒரு குத்து குத்துறாப்புல ஓங்கி அடிச்சா மொட்டன் வெயிட்ரா. ஆனா என்னன்னா பக்கத்துலதான் கே என்னே உட்காந்துருக்காரு, கே என்னரு டென்ஷனா கத்துறாப்புல மேடையில இப்படி வந்து டேபிள்ல தட்டுறாருங்கிறப்ப எந்த ரியாக்ஷன் கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு டென்ஷன் இன்னுமே டென்ஷன் கே நிறுவுக்கு தான். ஆல்ரெடி திருநாவுக்கரசு வந்து 2019 டென்ஷன் பண்ணாப்புல கே நிறுவு பிரச்சாரத்துக்கு வர்றது இல்லை, டைம் ஃபாலோ பண்றது இல்லை, வாக்கு சேகரிக்க வர்றது இல்லைன்னு பல குற்றச்சாட்டுகள். சரி துரைவைக்குவாவது நமக்கு கட்டுப்படுவாரும் பார்த்தா துரைவை கட்டுப்படுற மாதிரி தெரியல. சரி நான் பாத்துக்கிறேங்க ரேஞ்சில் கே என் ஃபுல் டென்ஷன் அடக்கி வச்சுட்டு தான் மொபைல் நோண்டிட்டு இருந்தார், எந்த ரியாக்ஷன் காட்டவே இல்லை கே என். ஆனா கூட்டத்தில் இருந்து இன்னொருத்தர், அப்ப நீங்க எந்த சின்னத்துல நிப்பீங்க அந்த சின்னத்தையா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு லந்தடிக்கா துரை வைகோவ என்ன இன்னும் டென்ஷனே கத்த ஆரம்பிச்சிட்டாரு அவரு. எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து எங்க சொந்த சின்னத்தான் நாங்க வந்து நிப்போம், வேற சின்ன நாங்க வந்து மாற மாட்டோம், ஏன்னா இந்த தொகுதியிலயும் நீங்க வேணா நீங்களும் உதவி சூழல் வந்து ஆழ நிப்பாட்டிக்கோங்க, நாங்க 40 தொகுதி உங்களை பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லிட்டு துரை வைகோ டிக்ளேர் எல்லாம் பண்ணாரு. ஓ அப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்றா, இதான் சாக்குன்னு திமுக வேற ஆளா மாத்திர போறாங்க. ஆனா அப்பா சொல்லி கொடுத்த அந்த பம்பரத்தை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை உடனும் பாக்குறாரு போல திருச்சியில. பம்பரம் வந்து நீ கிடைச்சிருச்சு மதிமுகவுக்கு, இருந்தா கூட நீ இந்த சின்னத்தை வச்சு அடிதடியே நடந்திருக்கு மதிமுகவுக்கும் திமுகவுக்கும். இப்பவே எப்படி ஒற்றுமையா வேலை செய்யறாங்கறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது திருச்சியில. அதே மாதிரி என்னன்னா மதிமுக பத்தி பேசுறப்ப, மதிமுக இப்ப எம்பி யாருன்னா ஈரோடோட எம்பி கணேசமூர்த்தி தான். அவர் வீடு வந்து ஈரோட்ல பெரியார் நகர்ல இருக்கு. காலையில 9:30 அவருடைய வீட்டுக்கு கணேசமூர்த்தியோட மகன் கபில் வந்து போயிருக்காரு. போனப்ப கணேசமூர்த்தி மயக்கமான நிலையில வந்து விழுந்து கிடந்திருக்காரு. உடனடியா பெருந்தூரில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டு போனப்போ அவர் நிறையா மாத்திரைகளை முழுங்கிட்டு தான் தகவல் வந்திருக்கு. தற்கொலைக்கு வந்து முயன்று இருக்காரு. அதற்கு பிறகு கொஞ்சம் அவசர சிகிச்சையெல்லாம் கொடுத்து கோயம்புத்தூருக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இது சீட் கிடையாது, விரக்தியில் தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்லாம் சொல்கிறாங்க. உடனே வைகோவும் வந்திருக்காரு நேரடியாக அவரை பார்க்கறதுக்கு, வைகோவும் சரி துரை வைகோவும் சரி. ஆமாம் வந்திருக்காங்க, அவர் 50-50 தான் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து வைகோவே சொல்லியிருக்காரு. ஆனால் சீக்கிரம் அவர் மீண்டு வரணும். ஆனால் வைகோ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவருக்கு சீட்டு வந்து சட்டமன்றத்தில் தேர்தலில் வாங்கி கொடுக்கலான்ட்ருந்தேன், அப்படி இல்லைனாலும் ஸ்டாலின் கிட்ட சொல்லி ஒரு பெரிய பதவியாக வாங்கி கொடுத்துருப்பேன், அவர் நல்லா தான் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் சீட்டு கொடுக்காம ஒரு அதிருப்தியாக அவரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க மதிமுகங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சுது நமக்கே. ஆனால் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுத்து துரை வைகோவை அனுப்பலாம் டெல்லிக்கு அப்படின்னு முடிவெடுத்து தான் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அவர் சீக்கிரம் மீண்டும் ஏன்னா இப்போ எல்லா கட்சியிலும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான், கார்ப்பரேட் கம்பெனினா என்ன சொத்து பத்து வெளியில் போயிடக்கூடாது, அவன் அடுத்தடுத்து வாரிசு வந்துடணுங்கிறது தான் நோக்கமாக இருக்காங்க. அதுபடி தான் மதிமுக செயல்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட நிர்வாகிகளே வந்து சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, சீட்டு இல்லைனாலும் கூட்டணியில் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு மானிமாவோட தலைவர் கமல். ஆமாம் மானிமா வந்து இப்போ லிஸ்ட் போட்டிருக்காங்க, மார்ச் 29 ஏப்ரல் 16 வரைக்கும் பிரச்சாரம் செய்ய போறாராம் திமுகவுக்காக. கால் ஷீட் கொடுத்துருக்காரா? அதே தான். ஆனால் நேற்று வந்து ஏன் டிவியை உடைச்சிங்க அப்படிலாம் கேட்குறாங்கல்ல, ஏன்னா அந்த டிவியை கரெக்டாக உடைக்கிறதுக்கு முன்னாடி உதயநிதி மு க ஸ்டாலின் தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. மு க ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ரிமோட்டை போட்டு தூக்கி விட்டு உடைப்பாப்புல கடைசியா அச்சராஜ் ஆஃபீஸர் ஆன்டி இந்தியன் அப்படின்னு உடைச்சிருப்பாரு. அது கிட்டத்தட்ட நெருக்கமாக தான் வரும், வரும் அவர் வாய்ஸும் வரும். மு க ஸ்டாலினும் எச்ராஜ் ஆகும். இப்போ என்ன சொல்றேன்னா, நம்ம டிவி ரிமோட் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. டிவி ரிமோட் என்கிட்ட தான் இன்னமும் இருக்கு. ஓ ஆனா அந்த பேட்டரியும் கரண்ட்டும் வேற ஒருத்தர் வச்சிருக்காரு, முதல்ல அவர்கிட்ட இருந்து பேட்டரி கரண்ட் நம்ம வாங்கணும் அப்புறம் உடைப்போம் டிவி. ஆமா அதே மாதிரி நம்ம காந்தியின் கொள்ளு பேரன்கள், நாம் அனைவரும் காந்தியின் பேரன்கள்னு சொல்லிட்டு புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதெல்லாம் தாண்டி என்னோட எதிரி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட எதிரி சாதியம் தான் அப்படிங்கிறத
நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்க. செக் புக்கு, செக் புக்கு, பிக் பாஸ். ஆமா, அந்த டிவியை உடைச்சிட்டாருன்னா பிக் பாஸே பார்க்க முடியாது. அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி அவரும் வந்து தேனி திருச்சின்னு எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நெல்லையிலயும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. யாருக்கா பிரச்சாரம் பண்ணாலும் தெரியல, அந்த வேட்பாளர் யாருங்கிறது தெரியல. நெல்லையில வேட்பாளர் யாருன்னு தெரியலனாலும் வெற்றி எங்களுக்கு தான் இருக்கணுங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வந்து ராமநாதபுரத்துல நவாஸ்கனி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் அப்படின்ட்டு இருக்காரு. அதை வந்து அதிமுகவும் பாஜகவும் கையில் எடுத்து பாருங்க, தேர்தல் தேதியே தெரியாம இவர் வந்து பிரச்சாரம் பண்றாருன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜூன் 3ஆம் தேதி தலைவர் கலைஞரோட பிறந்த நாள், ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட். கலைஞருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜூன் ஜூன் சொன்னோன்னா ஜூன் 19ன்றாரு தேர்தல. அதனால அதை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அதிமுக. எப்பயுமே எல்லாருமே இப்ப அரசியல்வாதிகள் என்ன தவறா பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் வாட்ச் பண்றாங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமா பேசணும். அடுத்து வரப்போறவங்க சில ரொம்ப கவனமா பேசிடுறாங்க, அது என்னங்கிறத பார்ப்போம். அப்படியே அதிமுக பக்கம் வருவோம். அதிமுகவுடைய சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் விக்னேஷ், விக்னேஷும் எடப்பாடியும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. வர்றப்ப விக்னேஷுக்கும் எடப்பாடியும் சேர்த்து பெண்களை ஆராய்ச்சி எடுக்க உடனே பாக்கெட்ல கை விட்டுருக்காரு விக்னேஷ். உடனே எடப்பாடி காசை வெளியே எடுத்துடாதயா, சிக்கிறேன், இவ்வளவு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டா அவரு. ஏற்கனவே அவர் காசு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு முன்னாடி. ஆனா வந்து இப்ப அதுல கத்துக்கிட்ட பாடத்தை யாரும் கொடுக்காத, எல்லாரும் பாக்குறாங்க, அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லல, அவரு கொடுத்து மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அட்வைஸ் பண்ண மாதிரியே உதயநிதிக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் வேற கட்சியா இருந்தாலும் உங்களுக்கும் நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, 3 வருஷமா ஒரே ஸ்கிரிப்ட சொல்லிட்டு இருக்காதிங்க, அந்த செங்கலை தூக்கிட்டு அலையாதீங்க. செங்கல் ஒருவேளை எய்ம்ஸ் வரணும்னா நாடாளுமன்றத்துல எல்லாம் நீங்க தூக்கி காட்டியிருக்கணும். 38 MP வச்சுட்டு என்ன பண்றீங்க, இப்ப தெரு தெருவா காட்டி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்டை மாத்த சொல்லி உதயநிதிக்கு சொல்லியிருக்காரு. அது ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரியே தான் இருக்கு. இன்னும் நிறைய இடங்களில் திருப்பி ஒரு செங்கலாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு உதயநிதி. இன்னொன்று என்னன்னா, அனைத்து திருச்சியில் மாநாடு போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அது பொதுக்கூட்டம் தான் கிட்டத்தட்ட, ஆனால் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வந்து கூட்டினது. பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசுறப்ப, திமுக வந்து சிலிண்டரோட விலையெல்லாம் குறைப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, முடிஞ்சா தங்கத்தோட விலையை குறைக்க முடியுமா அப்படின்ட்டு சவால் விட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஓகே, தங்கம் வைரம் அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது போல, வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி விஜய பிரபாகரனை அதை அறிமுகப்படுத்தினாங்க மக்கள் முன்னாடி. அறிமுகப்படுத்துறப்ப வந்து செய்கியிலே பேசுறாங்க விஜய் பிரபாகரன்ட்டான். எடப்பாடி காலில் விழுந்தானே, கடைசியில அம்மா காலில் தான் முதல் விழுந்தாரு விஜய் பிரபாகரன். அதற்கு ஒரு எடப்பாடி பழனிசாமி காலிலேயே விழுந்து எல்லாருக்கும் வணக்கம்லாம் வச்சிருந்தாரு. இன்னைக்கு வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு விருதுநகர் டாக்டர் ஜெயசீலன் முன்னாடி. அதே மாதிரி நாம் தமிழர் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, 20 பெண்கள் 20 ஆண்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்க பல்லாவரத்துல வேட்பாளர் அறிமுக கூட்டமே நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல வந்து 15 மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு சீமான். ஸோ இதுல வந்து வீரப்பனோட மகள் வித்யாராணி வீரப்பன், அவங்க வந்து கிருஷ்ணகிரியில போட்டிடுறாங்க. அவரும் சீமானும் வந்து பிரச்சாரத்தை வந்து தீவிரமா ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு முழுக்க போறதுக்கு. வித்யா பேரை சொன்ன உடனே பயங்கர அப்ளாஸ் வேற அந்த கூட்டத்தில் இருந்தது. அடங்குறதுக்கு 30 செகண்ட் ஆச்சு. அவங்களும் வந்து வணக்கம்லாம் தெரிவிச்சாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி வேட்பாளர்கள் எப்படி களம் காண போறாங்க, எப்படி வாக்குகளை பிரிக்க போறாங்க, எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத. ஓபிஎஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ரெட்டலை தானே நிற்க போறோம்னு சொல்லிட்டு ரெட்டலையை வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாரு. ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. அதை எடுத்து எதிர்த்து 2 நீதிபதி கொண்ட அமர்வுல போட்டிருந்தாரு, அவங்களும் இப்போ ரத்து பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு அதெல்லாம் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சுயேட்சையா தனிச்சின்னத்துல போட்டிடுவேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இப்பயும் வந்து தனிச்சின்னத்துல வேட்பு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன சின்னங்கிறது அப்புறம் சொல்றாராமா, அப்புறமேட்டு சொல்லுவாராமா, எல்லாமே அப்புறமேட்டு அப்புறமேட்டு சொல்லி சொல்லி தான் நிக்கிறோம். ஆனா இது என்னன்னா, ஓபிஎஸ் பதவிக்கு ஆபத்தா வந்து முடியலாம் அப்படிங்கிறாங்க எம்எல்ஏ பதவிக்கு. காரணம் என்னன்னா, அவர் வந்து அதிமுகல தான் இருக்காருன்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வேற சின்னத்துல வந்து நிக்கிறப்ப அதிமுகல போட்டிட்டு தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆனாரு. இப்ப வேற சின்னத்துல நிக்கிறப்ப கட்சி தாவல் தடை சட்டத்துல அவரோட பதவியும் பறிப்பு வாங்குறாங்க. எடப்பாடி பண்ணிச்சு ஒரு பாயிண்ட் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவரு தேர்தல் முடியட்டும் பாத்துக்கலாம், நான் போடுற வழக்குங்கிற மாதிரி பாத்துக்கலாம் இருக்காரு போல. என்ன ஐடியால இருக்காருன்னா, ஏன் அப்படி பண்றாருன்னா, அதிமுகவோட இப்ப நீதிமன்றத்து மூலமா கைப்பற்ற முடியல. இப்ப இதுவே வந்து நம்ம ஒரு எம்பி ஆகிட்டோம்னா அப்படியே டைரக்டா மோடி கிட்ட சொல்லி ஒரு இணையமைச்சர் அமைச்சர் ஆயிரலாம். அமைச்சர் ஆகிட்டோம், இணையமைச்சர் ஆகிட்டோம்னா அப்படியே ஏடிஎம்கே கேப்சர் பண்ணிடலாங்கிற மூடில் தான் இருக்காரு. ஓகே, அமைச்சர்னா அவருக்கு நிதித்துறை பல பட்ஜெட்டுகளை தமிழ்நாட்டில் தாக்கல் பண்ணியிருக்காரு. மத்திய நிதித்துறை இல்லை மத்திய சட்டத்துறை கூட கொடுக்கலாம் பல வழக்குகள் போட்டு எல்லாம். ஆனால் பாதுகாப்புத்துறை மட்டும் கொடுத்துடாதீங்க,
ஏன்னா கட்சி எந்த அளவுக்கு ஒரு பாதுகாத்தா இருக்கிறது தெரியும், கூட இருக்கும் எப்படி பாதுகாத்தாருன்னு வந்து தெரியும். ஆனா வந்து அவர் மனு எந்த மனு போட்டாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களா, வேட்பு மனு ரிஜெக்ட் ஆயிருமோன்னு பயத்துல இருக்காங்களா. சரி ஓகே, இன்னொரு பக்கம் வந்து அவருடைய மகன் ஓபிஆர், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வந்து தேனி வந்து டிடிவிக்கு வந்து போக போகுது, டிடி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரி தான் பிஜேபி கொடுக்க போறாங்க, இவருக்கு ராமநாதபுரம் தான் கொடுக்க போறாங்க, அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. டிடி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு, ஆரம்பிக்கிறப்ப இப்ப சிட்டிங் எம்பி ஓபிஆர் கூட இருந்தாரு, குக்கர் சின்னத்தை எடுத்து அவர் ஃபேஸ்லயே தெரியுது, ஓபிஆர் ஃபேஸ்லயே அப்படியே சிரிக்கிறார், அந்த அந்த ஃபேஸ் சிரிப்புலேயே அவ்வளவு ஃபேக்குங்கிறது தெரியுது. சிரிச்சுட்டு வந்து குக்கர் சின்னத்துக்கு நீ வாக்களிக்கணும் அண்ணன், 20 வருஷம் கழிச்சு சார், டிடிவி சார் 20 வருஷம் கழிச்சு திருப்பி இதே தெரியுது சார் வாக்களிக்கணும், நீங்க என்ன எப்படி தமிழ்நாட்டுல தனித்துவமா ஜெயிக்க வச்சீங்களா, அதே மாதிரி அண்ணன் நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவரை மட்டும் ஜெயிக்க வைங்க, மத்ததெல்லாம் காலி பண்ணிருங்கன்றாரா, கால்ல அப்ப அப்பாவும் காலி ஆயிடுவாரா, கால விழுந்து விழும்புட்டு ஆசீர்வாதமா வாங்கினாரு ஓபிஆர் டிடிவி கிட்ட. டிடிவி என்ன முள்ள இருக்காருன்னா அவரும் அதே முள்ள தான் இருக்காரு, ஆனா நம்ம அமைச்சர் ஆயிரலாம், அமைச்சர் ஆயிட்டு நம்ம வந்துடலாம், எத்தனை அமைச்சரு எல்லாருக்கும் கனவு இருக்குப்பா, இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன எப்படி நினைக்கிறாங்கன்னா 272 பிஜேபி ஜெயிச்சிருவான், இன்னும் ஒரே ஒரு தொகுதி தேவைப்படும்ல, அது ஓபிஎஸ் இல்ல டிடிவோ, நம்ம ஆதரவு கொடுத்தோம் நமக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் கிடைக்கும், அதை வச்சு நம்ம அதிமுக பிடிச்சிடலாம், தமிழ்நாட்டுல ஒரு கெத்தா வளம் வரலாம் நினைக்கிறேன். இங்க வரையும் வந்து தூக்கணும் இல்ல, அங்கே யாரையா தூக்கிக்குவாங்க ஒரு ஆளுக்கெல்லாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் ஓபிஎஸ், இவங்க தேனி மக்கள் கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாங்க, கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க, ஏன்னா ஓபிஆர் இப்ப பாக்குறாங்கல்ல, பார்க்கவே இல்லை கடந்த 5 ஆண்டுகளா, இப்ப வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா, ஆனா என்னன்னா தங்கத்தமிழ் செல்வன்ட்ட தோத்துட கூடாதுன்னு இருக்காரு, ஏன்னா தங்கத்தமிழ் செல்வன் வந்து டிடிவி உடையதா இருந்தாரு, சிஷியனா இருந்தவர், அவர்கிட்ட தான் அரசியலே கத்துக்கிட்டாரு தங்கத்தமிழ் செல்வன், இப்ப அவர் மட்டும் தோத்துட்டா பெரிய நியூஸ் கட்டாயிருமேனு டிடிவி ஒரு பயமும் உள்ளுக்குள்ள இருக்கு. நாகராஜ சோழனா அமாவாசையாங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண போறான் ஓபிஎஸ், ஏன்னா 3 முறை முன்னாள் முதல்வரா இருந்திருக்கிறதுனால எல்லா பக்கமும் எங்க தலைவருக்கு ஆதரவு இருக்கு, பாஜகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறாங்க. ராமநாதபுரத்துல யார் பண்ணுவாங்க, ராமநாதபுரத்துல அவருக்கு அதான் வேட்பு மனு கொடுத்ததே எவ்வளவு பெரிய இதா இருக்கு, சென்சேஷன் ஆயிருக்குல, சென்சேஷனல் நியூஸா நேஷனல் மீடியா இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பேச்சு பேசு பொருளா இருக்கு. அதே அமமுக ரெண்டு தொகுதி கொடுத்துருந்தாங்கல்ல, ஒன்னு டிடிவி தேனி, திருச்சியில வந்து செந்தில்நாதன் அமமுகவுடைய கவுன்சிலர் ஒருத்தர் தான் இறங்கியிருக்காங்க, அந்த கவுன்சிலர் பதவி இப்ப ராஜினாமா மாட்டாராம். இன்னொரு விஷயம், இந்த பாஜக கூட்டணியில அண்ணாமலை அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கோவையில, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் குழு குழுன்ற இந்த கோவையை வந்து 2-3 டிகிரி வெப்பம் அதிகமாக்கிட்டாங்க, டூ வீலர்ல போக முடியுதா இங்கே அப்படின்னு கேட்கிறாரு. டூ வீலர்ல போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, எங்கேயுமே பெட்ரோல் விலை அந்த அளவுக்கு வித்துட்டு இருக்கு, ஆனா வந்து அவரு வெயில் அதிகமா இருக்கான் அதனால அவருக்கு வந்து டூ வீலர்ல போறதுலாம் கஷ்டமா இருக்கான், மாஸ்க் போடாம கஷ்டமா, பொல்யூஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. திராவிட கட்சிகள் அது என்ன சொல்ல வர்றாரு, அங்க நிறைய ஆலைகள்லாம் திறந்து விட்டாங்கன்னு சொல்றாரா, இல்ல என்னன்னா ஒரு சிட்டி வந்து வெப்பமயில் ஆகிறதுக்கும் ஒரு கட்சிகள் தொடர்பு இருக்குமாங்கிறது தெரியல, அது ஒரு சிட்டி மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சொன்னா கூட ஏத்துக்க முடியுது, அவர் போட்டிட்டு தானே சொல்ல முடியும், நாளைக்கு தேனியில பண்ணாருன்னா அதான் சொல்லுவாரு, இங்க வெப்பம் அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு கொடைக்கானல போய் சொல்லுவாரு. அண்ணாமலைக்கு சொல்லிருவாங்களா, நீங்க மட்டும் ஜெயிச்சிருங்க, உங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர், மத்திய அமைச்சர் எந்த அமைச்சர், ரஃபேல் துறையா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவரு உரேன்னு சொல்லிருவாங்களா, ரஃபேல் விமானம் வாங்குவார், வாட்ச் வாங்கினா இப்ப விமானமே வாங்குறேன்ட்டு, ஆனா பில்லுதான் இருக்காது, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்காப்பா, தமிழிசை சவுந்தரராஜன் ராதிகா சரதுங்களோட இருக்கான், அதே தான் என்ன துறை கொடுப்பாங்க, ராதிகா சரத் ஏதோ ஒரு துறை எடுத்துப்பாங்க, என்டர்டைன்மெண்ட் துறை, கலைத்துறை, ஏகப்பட்ட துறை இருக்குல்ல துறைக்கா. கொஞ்சம் நேத்து வந்து அந்த கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் பேசுறப்ப, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றப்ப நாட்டாம என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி சூரியவம்சம் படத்துல வந்து தேவயானை கலெக்டர் ஆகணும், அதே மாதிரி ராதிகாவால வந்து எம்பியாக்கே தீர்வன் சபதெல்லாம் போட்டிருக்காரு, ஆனா என்னன்னா சூரியவம்சம் படத்துல ராதிகாவும் இருப்பாங்க, அப்பயுமே ராதிகாவை அவர் வந்து கலெக்டர் ஆக்கலையே, அங்க கலெக்டர் ஆகல, அங்க தப்பு பண்ணிட்டவே இப்ப சரி பண்ணிடுவோம்னு தான் எம்பி ஆக்கலாம்னு வந்திருக்காரு. அது ராதிகாவே அதான் சொல்றாங்க, அங்க வந்து மனைவி கேரக்டர்ல இருந்தவங்களை வந்து சின்ராசு துணை நின்று அவங்கள கலெக்டர் ஆக்குனாரு, அது மாதிரி எனக்கும் சின்ராசு துணை நிற்பாரு, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாட்டாமையா மாதிரி அவரே வருவாரு, அதாவது டபுள் ஆக்ஷன்ல வருவாரு அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. சூரியவம்சம் டபுள் ஆக்ஷன் தானே, ஆமா, அவர் நடிச்ச நிறைய படம் நாட்டாமை எல்லாம் டபுள் ஆக்ஷன். இப்ப ரிசல்ட்ல தெரிய போகுது, சூரியவம்சம் படத்துல வந்து சரத்குமாரோட ஓரத்தில் நின்று இருப்பாப்ல, எங்க குடும்பத்துல எல்லாம் தெரிச்சு போட்டோ எடுப்பா, ராதியாவை ஜெயிக்க வச்சாங்களா கூட்டத்தில் இருப்பாங்க, இல்லாட்டி ஆமா எம்பி போட்டோ எடுக்கிறப்ப தூரத்தில் ராதிகா அதே மாதிரி சரத்குமார் மாறிட்டு பார்க்க வேண்டிதான். இல்ல பாஜக கூட்டணியில எத்தனை பேர் அந்த ஓரத்துல நிக்க போறாங்கன்னு தெரியல, அதுவே ஒரு கூட்டமா மாறிடும் அந்த ஓரம், அந்த கூட்டத்தோட போட்டோ எடுத்துக்கலாம் தெரியா. ஆமா, பாஜகவுடைய மூத்த தலைவர்
சுப்பிரமணியன் சாமி மதுரையில வந்து ஒரு பாஜக நிர்வாகி திருமணத்துல வந்து கலந்துகிட்டாரு. கலந்துகிட்டு கேள்விகள்லாம் பதில் சொன்னாரு. ஆளுநரா இருக்கவங்க வந்து போட்டிடுறாங்களே ரிசைன்மெண்ட், அதை பத்தி எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பிஜேபிக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களே தெரியாம கேட்கல, கேட்டா பிரச்சாரம் பண்றேங்கிறாரு. சரி மோடி திரும்ப ஆட்சிக்கு வரணுமான்னு கேட்டா அதெல்லாம் வரக்கூடாதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு? அதே மாதிரி திமுக ஆட்சியை கலைப்பீங்களான்னு கேட்கிறப்ப, ஏற்கனவே திமுக ஆட்சி ரெண்டு முறை கலைச்சிருக்கேன், நான் தான் கலைச்சேன், இப்ப இந்த அவசியம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிஜேபியோடைய மூத்த தலைவரா இருக்காரு, மோடி வரக்கூடாதுங்கிறாரு. அவங்க பிரச்சாரமே அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க, மூன்றாவது முறை மோடின்னு. கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் தான் மூன்றாவது முறை மோடின்னு சொல்றாங்க, அமமுகல சொல்றாங்க, ஓபிஎஸ் சொல்றாரு. நான் ஓபிஎஸ் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அவங்க வேட்பாளர் பட்டியல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க பாஜக, மூன்றாவது வேட்பாளர் பட்டியல். ஆமா, மொத்தம் 111 பேர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல கங்கனா ரணாவத் ஹிமாச்சல்ல மண்டி தொகுதியில வந்து அவங்க போட்டிடுறாங்க. ஏன்னா கங்கனா ரணாவத் தொடர்ந்து மோடியை பத்தி புகழ்ந்து வந்து பேசிக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ராமாயணம் அந்த தொடர்ல வந்து சீரியல்ல ராமனாக நடிச்ச அருண் கோயலுக்கு வந்து மீரட் தொகுதியில வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் துணை பிரதமர் தேவிலால் மகனுக்கு ரஞ்சித் சௌதாலாக்கு வந்து சீசார் தொகுதியில வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருவாங்க. கொல்கத்தாவுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி அபிஜித் கங்குத்வாயா மனைவி சீதா சோரன் அவங்க வந்து தும்கா தொகுதியில வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் எம்பி இப்ப இருக்கிற எம்பி வந்து நவீன் ஜிந்தால் இப்பதான் பிஜேபி சேர்ந்தாரு, சேர்ந்த உடனே அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வருண் காந்திக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படல, ஆனா வருண் காந்தியுடைய அம்மா மேனகா காந்திக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே, அப்புறம் வி கே சிங், ஆனந்த்குமார் ஹெக்டே போன்றவங்களாம் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது வி கே சிங் வந்து அவரே அறிவிச்சிருந்தாரு, நான் வந்து இப்போ அமைச்சராக இருக்காரு ஆனால் நான் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி. அவர் மட்டும் இல்லை, ராகுல் கஸ்வான், ஜெயந்த் சின்ஹான்னு ஒரு 9 பேர் ஏற்கனவே வந்து எங்களுக்கு சீட்டு வேணான்னு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. சீட்டு கொடுத்ததுலேயுமே வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மேற்கு வங்கத்தில் பவன் சிங், அப்புறம் யூபியில் வந்து உபேந்திர சிங் ராவத் அப்படிலாம் அவங்கலாம் வேணான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ யூபியிலேருந்து இன்னொருத்தர் வந்து வேணாம் அப்படின்ட்டு இருக்காரு. சத்யதேவ் பச்சௌரி அப்படிங்கிறவரு, குஜராத்தில் வந்து ரஞ்சன் பென் அப்படிங்கிறவரும் பிகாஜி தாக்கூர் இவங்க ரெண்டுமே முக்கியமான ஆள்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுமே வேணாம், நாங்கள் போட்டியிடல அப்படின்னு சொல்லி வெளியேறியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் பயப்படுறாங்க, போட்டியிடவே பயந்து வெளியேறிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜேஎன்யூ, இந்தியாவோட ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அதில் வந்து அந்த மாணவர் அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு. சிஏஏ உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு டெல்லியில் வந்து எப்போவுமே போராட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அமைப்பு இந்த வாட்டி தேர்தல் நடந்தது, அதில் வந்து ஏபிவிபி, பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவான ஏபிவிபி அமைப்பும் இடதுசாரிகள் அமைப்பும் வந்து போட்டிட்டாங்க. அதில் தலைவர், செயல் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர்னு சொல்லி எல்லா 4 போஸ்ட்டுமே வந்து இடதுசாரிகள் ஜெயிச்சிருக்கிறதுனால அதையுமே வச்சு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்லேருந்து. இங்கே முதல்வர் ஸ்டாலின் கூட வந்து அங்கே நிறைய பேர் தடுத்தாங்க, இடதுசாரிகள் போட்டியிட முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு வெறுப்புணர்வுக்கு எதிரான ஒரு விஷயம்தான் வந்து அவருமே பாராட்டுலாம் வாழ்த்துலாம் தெரிவிச்சுட்டு இருந்தாரு. மாணவர்களுடைய என்ன ஓட்டம்ங்கிறது என்னன்னு தெரியுது டெல்லியில். ஓகே, அது இந்தியா முழுக்க எப்படிங்கிறத போக போதான் தெரியும். ஆமா, டெல்லியிலன்னு இன்னைக்கு டெல்லியில ஜேபி நட்டா இருக்காருல்ல, அவர் ஒய்ஃபோட காரை திருடிட்டாங்களாமா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவட்ட போய் கேட்க போறாரு, நீங்க வேற டெல்லி போலீஸ் வச்சிருக்கீங்க, நாட்டுல எங்க பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாருல நட்டா. நிச்சயமாக, அப்ப பிஜேபியோட தலைவரே ஜேபி நட்டாதான். ஆமா, அவரோட ஒய்ஃபு காரை திருட்டு போகுதுன்னா அப்ப மத்தியில மாநிலத்துல எல்லாமே ஒரு கேள்விக்குறி ஆகுமா இல்லையா? சரி, கெஜ்ரிவால் சிறையில இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு டெல்லியில. ஆமா, சிறையிலன்னா அமலாக்கத்துறை கஸ்டடியில இருக்காரு அவர் வந்து. அந்த 28ஆம் தேதி வரையும் இருக்கு முதல் உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. வெயில் காலம் வருது, அதனால நிறைய ஏரியாக்கள்ல தண்ணி பற்றாக்குறை இருக்கும், அதனால நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷிக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காராம், நீங்க வந்து கரெக்டா அந்த டேங்கர் லாரி எல்லாம் போகுதான்னு பாருங்க, ஏதாவது உதவி கேட்டா சக்சேனாட்ட கூட கேளுங்க, ஏன்னா அந்த இந்த வழக்குல மாற்றுறது காரணமே அவர் எடுத்து கொடுத்த பாயிண்ட் தான். ஸோ அது அவர்கிட்ட கூட உதவி எல்லாம் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதிஷி வந்து எனக்கு கண்ணன் தண்ணியா வருது, இப்படி ஒரு முதல்வரா, உள்ள போனாலும் மக்களுக்காக உழைக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஃபீவர் வந்திருக்கு, வெள்ளியங்கிரி ட்ரிப் போகிறது, இந்த கோவா ட்ரிப்பு, அதே மாதிரி இந்த ஹிமாச்சல் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர் நிறைய பேர் வெள்ளியங்கிரி ட்ரிப் வந்து போய்கிட்டு இருக்காங்க.
வெள்ளியங்கிரி மலையில் ஏறி போய் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்துட்டு சின்னதாக தான் இருக்கும், அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி கீழே இறங்கி வருவாங்க. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்க மேலே போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது, திடீர்னு வந்து மேலே போகிறவங்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 48 மணி நேரத்தில் 3 பேர் இறந்து போயிருக்காங்க, கடந்த 1 மாதத்தில் 5 பேர் அங்கே உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு. அதனால் அங்கே வெள்ளியங்கிரி போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. அதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் எக்ஸசைஸு உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட பரிசோதனை பண்ணிட்டு போகிறது ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான். அங்கே போய் தொலைஞ்சிட்டாலும் பெரிய ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க, கவனம் தேவை. ஒரு தரமான மிஸ்ட்ரி படத்துல கூட அடுத்து என்ன ட்விஸ்ட் வரும்னு கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆனா கடைசி வரைக்கும் நான் யாரு கூட கூட்டணி வைப்பேன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதாம்ல ராம்தாஸ் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. இல்ல, எனக்கு கிடைச்சிருக்கு. என்னது கஷ்டம்தான்? காங்கிரஸ் ஒரு 20 நாளாவது நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்காம தேர்தல் வேலைகளை பாருங்க தம்பி அப்படின்ட்டு அழுகிறாங்களா. கோவில் வெப்பத்தை குறைக்கணும், தங்கம் விலையை குறைக்கணும், அடுத்து என்ன? உக்ரைன் போரை நிறுத்தணும், ரேஷன் கடையில ராக்கெட் வைக்கணும். அதானே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது யாரு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். முதல்ல நம்ம பேசின வைகோ, துரை வைகோ கூட்டணி கட்சியான திமுக நிர்வாகிகள் முக்கியமா அமைச்சர் கே நேரு முன்னாடியே வந்து புழுங்கிருக்காரு, கோவப்பட்டுருக்காரு, டென்ஷன் ஆயிருக்காரு, டேபிள வந்து அடிச்சிருக்காரு, உடைச்சிருக்காரு, டென்ஷன் பண்ணாதீங்க வேற சொல்லியிருக்காரு. எங்க அப்பா சகாப்தனு வந்து குமுறி இருக்காரு. அதனால அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன விருது கொடுக்கலாம்னு நம்ம நேர்கள்ட்ட வந்து கேட்டிருந்தோம். லெஸ் ஒர்க் மோர் டென்ஷன், எல்லா தப்பையும் நீயா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷ் சுப்ரமணியம் வேலாகூர் அதை சொல்லியிருந்தோம். எனக்கு கோபம் வந்துச்சு, எல்லாம் கொடுத்துருந்தோம், அதெல்லாம் தாண்டி கடுப்பேத்துறாங்க டேடி, கடுப்பேத்துறாங்க டேடிங்கிறது தான் நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. கடுப்பேத்துறாங்க டேடி அவார்ட் கோஸ் டு டேடி அண்ட் சன். சன், ஆமாம், அவங்க வந்து ரொம்ப அழுதாரு அடமுடிச்சாருங்கிறதுக்காக சமாதானப்படுத்துறதுக்காக இந்த விருதை வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து கடுப்பேத்துறாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறோம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சேனல் லிங்க் நாங்கள் கொடுக்குறோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லையும் இருக்குது. நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.